Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கோகீஸ் குக்கிங் Channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கோதுமை மாவா வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கூல்ல போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு முக்கால் கப்பளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அதாவது மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப்பளவுக்கு சர்க்கரை முக்கால் கப்பளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போ நெய்யில் வந்து நம்ம முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக பொடியாக நறுக்குன்னு முந்திரி பருப்பு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே நெய்யில் வந்து நான் ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இந்த மாவு நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து வரும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது மிதமான தீயில் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு பொறுமையாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டிய ப்ராசஸ்ஸு இது வந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனா கொஞ்சம் கட்டி ஆகிடும் அப்படி இல்லைனா வந்து கருகிடும் அப்புறமா வந்து டேஸ்ட் வந்து நமக்கு மாறிவிடும் அதனால் வந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அடிப்பிடிக்காது நல்லா வந்து தவால வந்து ஒ ஒட்டாமல் வரும் நமக்கு பேனில் இப்போ பாருங்கள் இப்போ இப்போ ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு மாவும் வந்து நல்லா வருபட்ருக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சர்க்கரை வந்து ஒரு கப் அளவு சர்க்கரைக்கு ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க விடணும் நம்ம இந்த வறுத்த மாவோடு சேர்த்து இந்த தண்ணியை சேர்த்து நம்ம வந்து கலந்து நம்ம செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட்டு அதனால் வந்து நம்ம இந்த சக்கரையை கரைஞ்சி நல்லா வந்து கொதிக்கணும் தண்ணி இது சைட் பை சைடு நம்ம இது வந்து செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு செய்யும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் அப்போ தான் கலரும் சக் சட்டுனு வந்து கருப்பாக மாறாமல் இருக்கும் இந்த ஸ்வீட் சேர்த்துக்கு மினிமம் நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு இந்த சமயத்தில் வந்து நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் வந்து மிதமான தீல வச்சுக்கோங்க இந்த சைட் பை சைட் பார்த்திங்கன்னா மாவு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு இப்போ இந்த மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சக்கரை தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட போகிறோம் பதம்லாம் எதுவும் வர தேவையில்லை சக்கரை கம்பி பதம்லாம் எதுவும் வர தேவையில்லை ஜஸ்ட்டு கொதிச்சா மட்டும் போதும் இப்போ வந்து அந்த கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட போகிறோம் கொஞ்ச கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க எடுத்த எடுப்பில் மொத்தமாக சேர்த்துக்க வேணாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி செய்யும் போது அந்த மாவோடு அந்த தண்ணி சேர்ந்து பாருங்க ஒரு அல்வா ஸ்டேஜ்க்கு சூப்பரான பதத்துக்கு நமக்கு வந்து ரெடி ஆகும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை தண்ணி சேர்த்து கலந்து விட்டாலே போதும் ஒரு கப்பு சர்க்கரைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து சரியாக இருக்கும் அந்த அளவு அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு சர்க்கரை மூணு கப் அளவுக்கு தண்ணி நெய் மட்டும் முக்கால் கப் அளவுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை எனக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு கரெக்டாக இருந்தது இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்து எடுத்து வச்ச தண்ணி எல்லாமே நம்மளுக்கு சரியாக அடித்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது இதுவும் நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அந்த ஏலக்காய் ஃப்ளேவரோடு அந்த தண்ணி சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம பேனில் வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள் இது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து சரியாகிடுச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அல்வாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தான் நம்ம இந்த ஸ்வீட் ரெசிப்பி வந்து நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ கடைசியாக நம்ம வறுத்து எடுத்த நெய்யில் வறுத்து எடுத்த முந்திரி பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் முந்திரி தான் சேர்க்கணும் இல்லைங்க நீங்கள் வேறு எதாவது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாயில் வச்சதுமே நல்லா சூப்பராக கரையிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்கள் ஈவினிங்கில் சட்டுன்னு நீங்கள் ஒரு பக்கம் தண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் மாவை நீங்கள் வறுத்துட்டு இது உடனே நம்ம செஞ்சு எடுத்துலாம் ரொம்ப ஈஸி தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான அல்வா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வேறு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் இதை நீங்கள் ஒரு பேனில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் த ஃபுல்லாக வந்து ப நிரப்பிட்டு நம்ம வந்து பீஸ் பீஸாக நம்ம கட் பண்ணியும் எடுத்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய கோதுமை மாவில் வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சு பாங்க பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ